ஹலோ மக்களே வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கங்க. டெட் ஆசிரியர் பணியினை குறித்து இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியும் சம்பந்தமான ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய பார்வையிலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் பார்த்தா தகுதி அடிப்படையில் மதிப்பெண்களை வந்து வழங்க ஒரு அரசாணை வந்து பார்த்தா தமிழக அரசு சார்பில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ வந்து நம்பர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 146 147 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணி இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் வந்து தகுதி மதிப்பெண்களை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் தகுதி மதிப்பெண்களை அறிவித்து பழைய நிலை மூலம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அரசாணையும் தற்போது வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போன இறைகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்திடம் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தனி நிறுவனம் வந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அரசாணையும் பார்த்தீங்கன்னா சில வெளியிட்டு இருக்காங்க. சில பள்ளிக்கல்வித்துறை வழியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2013 ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போய்ட்டு வந்துட்டோங்க. 2013 2010 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய டைரக்ட் போஸ்டிங் வந்தாங்க வேணும் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்க்கலாங்க எந்தெந்த மாதிரி வெயிட்டேஜ் முறையெல்லாம் வருங்க. மேலும் வெயிட்டேஜ் முறையை கேன்சல் பண்ணிட்டு நியமன தேர்வு மூலமாக போஸ்டிங் போட போகிறாங்களும் பொறுத்திருந்து பார்க்குங்க. மேலும் 2013 தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு வந்து நியமன தேர்வு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசு ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி பாதகம் வந்து இல்லாமல் எந்தமான நியமன தேர்வும் வெயிட்டேஜ் முறை அறிமுகப்படுத்த போகிறாங்க என்றும் பொறுத்திருந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்று பொறுத்திருந்து பார்ப்போங்க. 28ஆம் தேதி தெரியுங்க எந்த மாதிரியெல்லாம் வெயிட்டேஜ் முறை வருங்களா, இல்லை நியமன தேர்வு மூலமாக போட்டி தேர்வு போகிறாங்களா, அது எக்ஸாம் வச்சு போட்டி தேர்வு போகிறாங்களா போல்தந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற டெட் டிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னே மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.